guys, welcome back to my channel. So, முந்தானைக்கு வந்து போர் அடிச்சுட்டு நான் நைட்டு யூடியூப் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து யாரோ என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்டெப் லேயர், ஹவு டு டு ஸ்டெப் லேயர் ஹேர் கட் அட் ஹோம் அப்படின்னு ஒரு வீடியோவை பார்த்தேன். பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆகிடுச்சு. நம்மளும் வந்து பண்ணுவோம், அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது அவங்க பண்ண மெத்தட். ஸோ அதனால நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்குலாம் திடீர்னு ஒரு ஆர்வம் வரும்ல, ஹேர் கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் தான் வந்து எனக்கு திடீர்னு வந்துட்டு, அதனால நானும் வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து நீங்க ஹேர் கட் பண்ண நினைக்காதீங்க. இதுதான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாக்டவுன் தானே, யாரும் பார்க்க போறா, எப்படி ஒரு போல நார்மலாகி வெளியில போறதுக்கு பல மாசம் ஆயிடும், அதுக்குள்ள நம்ம முடிவு வாங்குறோம். ஆனால் நீங்களும் தைரியம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னா வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று தான் என்னோட ஹேரை வந்து நான் வாஷ் பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்து ஆயிலி ஹேர் கொஞ்சம், அதனால பிசு பிசு இருக்கும் போது முடி வெட்டினா அது நல்லா இருக்காது. அதனால நான் வந்து என்னோட ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். என் முடியில இருக்க எல்லா சிக்கையும் வந்து எடுக்கணும். என்னோட ப்ளூ கலர் வந்து கிரீன், கிரீனிஷ் கிரே, அப்படியே அது ஒரு 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 ஃப்ளோல அது தனியா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேர் எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சென்டரில் பண்ணிட்டு, எனக்கு ஹேர் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கனால நான் லைட்டாக இதை ட்ரிம் பண்ணிட்டு, ஸோ அங்கேயும் நான் ஒரு பேண்ட் போட்டுருவேன். ஸோ அதனால வந்து பேண்ட் போட்டுக்கிட்டா நமக்கு தெரியும் கரெக்டாக நம்ம வந்து வைக்கணும், அப்பா வைக்க முடியும் போய். ஸோ பேண்ட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இதை மட்டும் நான் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ செகண்ட், இப்போ வந்து நம்ம ஸ்டெப் லேயர் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னால ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா, இப்போ நம்ம கீழே இந்த ஹேர் வந்து கட் பண்ணிட்டோம் அந்த ஷேப்ல, லேயர் அந்த ஷேப்ல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அதுலேயே அந்த கீழே கட் பண்ண முடியுதுட்டு மேலே இருக்கு அந்த மிச்சம் இருக்க ஹாஃப் இருக்குல்ல, அந்த ஹேரை எடுக்கணும். ஸோ இப்போ நான் போனி டெல் போடும்போது உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஹேர் மட்டும் இவ்வளோ லேயர்டாக இருக்குது அப்படின்றது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹேர் கட்டு லேயர் கட்டு ஃபார்ம் ஆகுற மாதிரி தெரியல, பட் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு, அந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு ஃபீல் பண்ணலாம். ஸோ அது முன்னாடி எடுத்த செக்ஷனை விட கொஞ்சம் கம்மியான செக்ஷன், அதாவது இந்த க்ரௌன் இந்த மேல் பகுதியிலிருந்து மட்டும் ஹேர் எடுத்து ஹேர் எடுத்து நம்ம வந்து இப்போ கட் பண்ண போறோம். வீடியோ எல்லாம் வந்து இப்படி பிடிச்சி இப்படி இப்படி அழகா கட் பண்ணாங்க, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் ஃபார்ம் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் செக்ஷன்ல வந்து கொஞ்சம் லென்த் வந்து ஷார்ட்டா இருக்கும், பின்னாடி வந்து அப்படியே ஃபுல் லென்த்தா இருக்கும். சோ என்னோட நான் ஃப்ரெண்டையும் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஷேப்ல வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கொஞ்சம் புஷி புஷி ஹேரா இருக்கனால தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பண்றவங்களுக்குலாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, நல்லா ஸ்மூத்தா இருக்கா, நம்ம கொஞ்சம் இப்படி பப்பரப்பான்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஹேர் கட் பண்ணா கூட அது தெரிய மாட்டேங்குது. பட் நான் பண்ணிட்டேன், ஹேர் கட் இஸ் டன். ஐ திங்க் இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து ட்ரை பண்ணது நம்மளால முடிஞ்சது. வீடியோல பிக்சர்ஸ்ல பாக்குற மாதிரிலாம் ரியாலிட்டியில நடக்காது, நடக்கலாம். சில பேருக்கு அந்த திறமை இருக்கலாம், நமக்கு அந்த திறமை இல்ல. இருந்தாலும் ஓகே, எனக்கு இந்த ஹேர் கட் பண்ணதே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் வந்து இப்ப நான் என்ன சொல்றது, எனக்கு இந்த ஹேர் கட் பண்ணதே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது வந்து ஒரு ப்ராப்பரா போனி டெய்ல் எல்லாம் ஏதாவது ஒரு போஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து அந்த ஷேப் நான் காட்டுறேன். எனக்கு வீடியோல எப்படி காட்டுறதுன்னு தெரியல கரெக்டா, அதனால நான் அந்த பிக்சர்ஸ் மாதிரி எடுத்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், நான் நான் வந்து உங்களுக்கு ஒரு பூனி டேப் போட்டு அழகா காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, இதான் நம்மளோட ஃப்ரண்ட் லேயர் பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த ஹேர் கட் தெரியுதா. இப்ப பின்னாடி போனீங்கன்னா லேயர்ஸ் தெரியுது பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட் லேயர். உங்களுக்கு என்னோட ஹேர் கட் வந்து தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கும் இப்ப எப்படி இருக்கேன், என் ஃபர்ஸ்ட்ல முடி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தானே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு கட்ஸ், அங்கங்க வந்து ஒரு 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 இது தெரியுதுல அதுதான். சோ இதுதான் என்னோட வந்து லேயர்டு ஹேர் கட் வீடியோ. சோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு முடியோட அருமை தெரியல, ஹேர் ஃபால் ஆகுறவங்க ஹேர் ஃபால் ஆகுது அப்படி இப்படின்னு வந்து நிறைய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா வந்து அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. எனக்கும் ஹேர் ஃபால் ஆகதான் செய்யும். அதுக்குன்னு முடி நீளமா இருக்குன்றது வந்து முடி ஆரோக்கியமா இருக்குன்றதுக்கான அர்த்தம் கிடையாது. ஸோ இருக்கிற முடியை வச்சுட்டு எப்படி சந்தோஷமா இருந்துக்க முடியுமோ அப்படிலாம் நம்ம இருந்துக்கணும். ஸோ நான் வந்து என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி டேர்ன் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத கிளிப் காட்டுறேன், அதை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் என்னோட அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய். டாடா ஃப்ரம்